இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாத் டயாப்பர், பம் டு பம் பிராண்டோட கவர் டயாப்பர். ஸோ இதுதான் கவர் டயாப்பர். ஒரு டயாப்பர் அதோட அடிஷ்னலாக இன்சல்ஸ் வாங்கி கொடுக்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மைக்ரோ ஃபைபர், அந்த ஆனந்தர் இன்சல் வந்து பார்த்திங்கன்னா பேம்போ. இது பார்த்திங்கன்னா டர்க்கி டவல் மாதிரி அந்த ஃபீல், இந்த லுக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் மைக்ரோ ஃபைபர். இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஷூ. ஸோ ட்ரை ஃபீல் இல்லையா? ஸோ பேபிஸ்க்கு வந்து இது வந்து ஃபீல் பண்ண, புக்ஸ் பப்பீஸ் போகும்போது பேபிஸ்க்கு வந்து அந்த ஃபீல் வந்து ட்ரையாகவே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பேம்பு காட்டன், 3 layer பேம்பு அண்ட் 1 layer வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஷூ. இது டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து மைக்ரோ ஃபைபர் பேம்பு. ஸோ பேம்பு வந்து பார்த்திங்கன்னா 4 hours உங்களுக்கு வந்து அப்சார்பன்சி 4 hoursக்கு உங்களுக்கு இருக்கும். இது 2 to 3 hours இருக்கும் உங்களுக்கு. ஸோ 3 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு இன்சர்ட் நம்ம வைக்கும்போது அந்த இன்சர்ட் 3 hours ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வேறு இன்சர்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும், ஸ்னாப் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் டயப்பரோட அவுட்டர் லுக் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிப்போட அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ஒன் பேபி வந்து நம்ம வந்து 3 months அதில் வந்து 3 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு டயப்பர் தான் பார்த்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டயப்பர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த செட்டிங்ஸ், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நமக்கு மெயின். ஸோ இது வந்து ஹிப்போட ஸ்னாப், இது வந்து வெயிஸ்டோடது, இது வந்து ரைஸ் செட்டிங்ஸ். பாப்பா வந்து ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்னாப் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 5 months பேபிக்கு லோவர் செட்டிங்ஸ் நம்ம வந்து ஸ்னாப் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு அப்போடில் ஜஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை அப்போடில் சரிங்களா? ஸோ அப்போடில் தம்மி உங்களுக்கு அட் மீன்ஸ் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கூறின் வந்து வெளியில் வரக்கூடாது. ஸோ வெளியில் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து உங்களுக்கு அதிகம் தெரியாது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃப்ளாப். ஸோ ஃப்ரண்ட் ஃப்ளாப் அண்ட் பேக் ஃப்ளாப், ஸோ போத்துமே உங்களுக்கு வந்து ப்ரொவைடடாக இருக்குது. ஸோ இது வந்து பேம்பு நான் போய் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடில் இப்படி இந்த ஃப்ரண்ட் ஸோ லேயர் வந்து டாப்பில் வர மாதிரி நம்ம வந்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ பேக் வாலர் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் பக்கமாக இப்படி ஃபோல்ட் பண்ணக்கூடாது, நான் சொன்னது ஃப்ரண்ட்டோட டாப் லேயர்ஸுமே. ஸோ இது வந்து இப்படி வந்து ஃப்ரண்ட் பக்கமாக போடாமல் பேக் வாலில் சைடு வந்து நம்ம மடிச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேபிஸ்க்கு வந்து பேக் பண்ணும்போது இப்படி ஸ்னாப் வந்து நம்ம பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து நான் டேரெக்டாக பேபிஸ் நான் வேர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து பேபிஸ்க்கு வேர் பண்ணி உங்களுக்கு நான் கிளியராக மட்டும் காமிக்கிறேன். அப்படிதான் இருக்கும். இது வந்து 7 kgs இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 உங்களுக்கு 9 kgs டூ 10 kgs இந்த ரேஞ்சில். இந்த செட்டிங் வந்து இப்படி தான் இருக்கும் நான் அங்கே சொல்லலை. இந்த பேபிஸ்க்கு வந்து ஒரு பேபி வந்து கொஞ்சம் லீனாக இருப்பாங்க, கொஞ்சம் பேபி வந்து கொஞ்சம் தைக்கிட்டில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபேட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து நம்ம தான் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் போன மாதிரி உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி அப்போ எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அப்போ தான் ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், லீக்கேஜ் வந்து உங்களுக்கு வராது. ரெகுலராக நீங்கள் வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் அங்கே வரும் லெக்கோட இது லெக்கை நீங்கள் டைட் டைட் பண்ணி
பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேபி, இப்போ என்னோடய பேபி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆகுது. ஸோ என்னோடய பேபிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து 11.5 கேஜி இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து நான் இதை செட்டிங்ஸாக நான் போடுவேன், இதான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் 2 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு, மைக்ரோஃபைபர்னால் 2 to 3 hours ஒன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு இன்சர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கவர் வந்து உங்களுக்கு வந்து ஈரமாகாது. அதனால் நீங்கள் திரும்ப வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து திரும்பவும் நான் ஒரு இன்சர்ட் யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, மறந்துட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்து ஈரமாகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கொஞ்சம் 2 இயர்ஸ் அந்த பேபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓப்பனாக ஃப்ரீயாக விட்டுடுங்க. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் மடிக்க தேவையில்லை. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். பெரிய குழந்தைக்குனா என்னோடய பேபி கூட நான் ஃபோல்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அப்படியே தான் நான் போடுவேன். ஸோ செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அட் அ டைமில் நீங்கள் 2 இன்சர்ட்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏன்னா ரெண்டுமே வந்து ட்ரை லேயரில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அப்படியே போட்டுருங்க. கொஞ்சம் செட்டிங்ஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் பட்டன் இருக்குது. பாப்பா ரொம்ப பெரிய பாப்பாவாக இருக்கும்போது இப்படி தான் வரும். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டயாப்பரில் நம்ம வந்து 3 மந்த்ஸ்லேருந்து 3 kgs வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பார்த்திங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா டயாப்பர் பாப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 3 hours ஒன்ஸ் நீங்கள் இன்சர்ட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த ஈரம் தெரியாது, கவரும் உங்களுக்கு வந்து ட்ரையாகவே இருக்கும், ஈரமே படாது. ஸோ ஈரம் பட்டுச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி பாப்பா வந்து இப்போ வந்து பூப்ஸ் போயிட்டாங்கனாலும் பீஸ் போயிட்டாங்கனாலும் நம்ம ஒய்ஃப் வச்சு பாப்பாவுக்கு ஒரு வாட்டி துடைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரீக்வெண்டாக கொஞ்சம் பெரிய பேபிக்கு நீங்கள் வாஷ் பண்ணி சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேர் பண்ணணும். ஆனால் வந்து டயப்பர் போடும்போது நீங்கள் வந்து பாப்பாவுக்கு க்ரீமோ இல்லை பவுடரோ இல்லை லோஷன்ஸோ எந்த விதமான இதுவும் போடக்கூடாது. நம்ம தேவைப்பட்டால் பாப்பா கொஞ்சம் ஸ்கின் ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம வெறுமனே வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் நம்ம வந்து கொஞ்சம் டயப்பர் பார்த்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப லாங் லாஸ்ட் பத்திரமா உங்களுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்மளுக்கு, அதுதான் உங்களுக்கு. சரிங்களா, அதே மாதிரி வாஷ் பண்ணும்போது வாஷிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு தனியாக நான் வீடியோஸ் நான் போடுறேன். அதே மாதிரி பாப்பாவுக்கு வேர் பண்ணி காமிக்கிற வீடியோஸ் நான் தனியாக போடுறேன். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.